ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நன்றி. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசின் சமூக பாதுகாப்பு துறையிலிருந்து வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித எக்ஸாமும் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரை குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் தான் நம்மளை செலக்ட் பண்ண போகிறாங்க. போத் ஆஃப் ஆண்கள் பெண்கள் இரு பாலருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ப்ரீஃபாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அனைத்து வகையான ஜாப் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, தொழில்நுட்ப அலுவலர் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர் போஸ்டிங் தான் சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயதிற்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி என்னென்னா, தொழில்நுட்ப அலுவலருக்கு பிஇ ஆர் பிடெக்கில் IIIE, ECE, ஐடி, சிஎஸ்சி படிச்சிருக்கணும். அதே மாதிரி தொழில்நுட்ப உதவியாளருக்கு டிப்ளமோவில் இசிஇ, IIIE, சிஎஸ்சி, ஐடி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதோட சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப அலுவலருக்கு 20,000, தொழில்நுட்ப உதவியாளருக்கு 10,000 கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் நேம் அண்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் கூட கேட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருங்க. ஃபில் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டாச் காப்பீஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஒட்டி மேலே கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான லாஸ்ட் டேட் 27/7/21. அதுக்குள்ளே உங்களுக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.